சினிமா இண்டஸ்ட்ரிக்கே வந்தார் அது தொடர்ந்து கல்லுக்குள்ளீரம் அப்படிங்கிற படத்தில் ஹீரோவாகவும் நடித்தார் அந்த படம் அந்த அளவுக்கு ஓடலை அப்படிங்கிறதால நடிக்கிற எண்ணத்தையே கைவிட்டுட்டாரு அதுக்கப்புறம் படங்கள் தொடர்ந்து இயக்க ஆரம்பிச்சாரு ஆனாலும் நடிப்பு ஆசை அவரை விடலை அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் ரெட்டை சுழி அப்படிங்கிற படம் அந்த படத்தில் சங்கர் தயாரிப்பில் வெளிவந்த படத்தில் அவர் நடிக்க ஒத்துக்கிட்டாரு அந்த படமும் சரி வர ஓடாததுனால அவர் திரும்பவும் நடிக்கிறதை கைவிட்டார் அப்படி இப்படின்னு கொஞ்சம் பேர் ஃபோர்ஸ் பண்ணதுனால பாண்டிய நாடு படத்தில் நடித்தார் அந்த படம் ஹிட் ஆனதுனால திரும்பவும் நடிக்கிறத ஆரம்பிச்சிட்டாரு ஆமாங்க நம்ம பாரதி ராஜா அவரே இயக்கி நடிச்சுட்டு இருக்கிற படம் ஓம் இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டா ஒரு ரிட்டையரான வயசானவர் தன்னுடைய ஓய்வு காலத்தை கழிக்கிறதுக்காக அமெரிக்கால இருக்கிற தன்னுடைய மகள் வீட்டுக்கு போறாரு அங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு இவர் மேல காதல் ஏற்படுது அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஏற்படுற உணர்ச்சி ஒரு காதல் கதையை தான் வந்து ஓம் அப்படிங்கிற பேர்ல உருவாக்கி தர இருக்கிறாரு முதல் கட்ட படப்பிடிப்பு அமெரிக்கால நடந்து முடிஞ்சிருச்சு ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம பாரதி ராஜா yatırım bir kare